Hi friends, welcome to Annams Health Recipes. இன்னைக்கு கோங்குரா தொக்கு எப்படி செய்யலாம்னு பாப்போம். கோங்குரான்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஆந்திரா தான் ஞாபகம் வரும். இந்த கோங்குரா தொக்கு ஆந்திராவில் நிறைய செய்வாங்க. அவங்க செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாதம் இட்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். புளிப்பு சுவையோடு இருக்கிறதுனால காரம்லாம் சேர்த்து செய்யறச்ச இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் கோங்குரா ஒரு கட்டு. இது வந்து புளிச்சக்கீரைன்னு நம்ம சொல்லுவோம். காய்ந்த மிளகாய் 10, பூண்டு 4 பல், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கோங்குரா வந்து முள்ளுச்செடி மாதிரி இருக்கும். அதுலேருந்து இலைகளை மாத்திரம் எடுத்து அதை நல்லா கழுவி ஒரு துணியில் ஈரம் போகிற மாதிரி பரப்பி விட்டுக்கணும். இதை வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வதக்கி ஆற வச்சு ஆறின உடனே இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் மிளகா 9 மிளகாய், 10 மிளகாய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது 1 மிளகாய் தாளிக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி உள்ள 9 மிளகாய், பூண்டு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு வாணலியில் மீதி உள்ள நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த 1 மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு தாளிச்சிட்டு அதோட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோங்குரா இலை அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் இந்த அரைச்ச பொடியையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே, நம்ம கொத்தமல்லி தொக்கு அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, தக்காளி தொக்கு அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் பிரிகிற வரையும். நல்லெண்ணெய் பத்தலைன்னா இடையில கூட ஊற்றிக்கலாம். அப்படி எண்ணெய் கசிஞ்சு அப்படி அல்வா மாதிரி வரும் தொக்கு அந்த சமயம் அடுப்புலேருந்து இறக்கிக்கணும். இது ஆறினதும் நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து நல்ல 1 வாரம் 10 நாளைக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு அது தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி தான். இதை வந்து சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த தொக்கையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை எதோட வேணாலும் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து கட்டாயம் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.